வணக்கம். இந்த வருஷம் தீபாவளி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான தீபாவளி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட சப்போர்ட் தான். முகமே தெரியாத நீங்களாம் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸும் உங்கள்கிட்ட ஓரளவு ரீச் பண்ணியிருக்கு. எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் என்னோடய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட வந்து நெய் உருண்டை ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த தடவை வந்து பாபாஸோட நெய் உருண்டை தான் செய்ய போகிறேன். 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நெய்யை மொதல் நல்லா நம்ம உருக்கிக்கலாம். பேக்கெட்டை பிரித்து கொட்டுறப்பே பயங்கர வாசமாக இருந்துச்சுங்க. அந்த ஏலக்காய் சுக்கோட வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாபாஸோட நெய் உருண்டை மிக்ஸ் வந்துட்டு. இது வந்து நட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குதோ இதில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து அன்கண்டிஷனலாக நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் நிறையா பிடிக்குன்னா நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, வாட்டர் மெலன் சீட்ஸ் வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொரியணுங்க. நீலே நல்லா பொரிய விட்டுறலாம். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து அந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாவில் கொட்டிட்டு அப்படியே சூடாகவே நல்லா கிட்டி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உருண்டையில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா நட்ஸும் இருக்கும். அதனால் மாவில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடியே பொறிச்சு வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா பட்டுரும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பாசிப்பயிறு மாவுனால நெய் வந்து ரொம்ப பிடிச்சிது. இது வந்து பாபாஸ் வந்து நல்லா ஃபைனாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ளார் வந்து அந்த பேக்கெட்டை பிரித்து கொட்டுறப்பே அதோடய வாசம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த சுகர் அப்புறம் அந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு வந்து நெய் ரொம்ப தேவைப்படலைங்க. கொஞ்சமாக நம்ம போட்டாலே நல்லா பிடிச்சிக்குது. பாசிப்பயிறுனால அது வந்து நெய் இழுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். இதில் வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ நெய் தேவைப்படலை. கொஞ்சம் ஊற்றுனோடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிச்சு. நான் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றலைங்க. முதல் நட்ஸ் போட்டுட்டேன் பார்த்தீங்களா. நட்ஸ் போட்டு கிண்டிட்டு நான் வந்து ஒரு சைட்டாக மட்டும் நான் மாவு வந்து நெய் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டேன்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளார வந்து நெய்யோட சூடு வந்து போயிடும். அப்புறம் உருண்டை கரெக்டாக பிடிக்க வராது. எனக்கு வந்து போல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஓரமாக வந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கிறேன். அப்படி வந்து கஷ்டமாக இருக்குது, பிகினர்ஸாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாக்க நட்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு போலில் வந்து பிளெயின் ஃப்ளாரை தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் போலில் வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த வர மாவில் தான் நம்ம உருண்டையை போட்டு போட்டு எடுக்க போகிறோம். நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு போலில் ஒரு கொஞ்சம் காஞ்சதாக எடுத்து வச்சுக்கோங்க மாவு. அதுக்கப்புறமா நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைட்டாக தான் நான் ஊற்றிருக்கேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு போலில் அந்த நட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு போலில் எடுத்து வச்சுட்டு சின்ன பவுலாக வச்சுக்கிட்டு அதில் வந்து நெய்யை ஊற்றி ஊற்றி நீங்கள் கிண்டி உருண்டை பிடிச்சா ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நல்லா செஞ்சிடுவாங்க, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நட்ஸ் போட்டு கிண்டிட்டு சின்ன போலில் நீங்கள் வச்சுக்கிட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை ஃப்ளாரை ஒரு போலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சூடு ஆறுனதுக்கப்புறமும் வந்து கொஞ்சம் லேசாக வரும் எண்ணெயே. அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ட்ரை ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இது போட்டுட்டேன். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நெய் நல்லா சுட 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 இருக்கணும். அப்படி நம்ம நெய் இப்படி ஊற்றுறோம் பாருங்கள், சூடு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெய் உருக்கையில் லேசாக அதுலேருந்து புகை வரும், அந்த சூடு இருக்கணும். அப்புறம் மாவில் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே மாவு லேசாக வந்து அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த நெய்யில். அந்தளவு சூடு இருக்கணுங்க. முதல்ல வந்து நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டுங்க. எடுத்தோடனே கையை வச்சிடாதீங்க, சுட்டுரும் கை வந்துட்டு. நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த மாவை வந்துட்டு.
பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சூடு நம்ம கை எவ்வளோ தாங்குதுன்னு அந்த அளவுக்கு இருக்கணும் சூடு வந்துட்டு. நான் வந்து தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேங்க, தெரிஞ்சவங்களுக்கு இது செஞ்சிருவீங்க, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு நம்ம சூடு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி சூடு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் திருப்பியும் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ட்ரேலேயே விட்டுருங்க. அப்போ நெய் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கணும். அதுக்கு வந்து அடியில் வந்து கொஞ்சம் மாவு தூவி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நெய்யை வந்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வெளியாகும். அதனால் கொஞ்சமாக அடியில் மாவு போட்டுட்டு இந்த உருண்டையை ட்ரை ஃப்ளோரில் நம்ம பரட்டி எடுக்கிறப்போ நல்லா தாராளமாக பரட்டி எடுத்துருங்க. அப்படின்னா தான் தீபாவளி முடிஞ்சும் ஒரு 3 weeks-2 weeks அது அப்படியே இருக்கும், நெய் வெளியாகாமல் இருக்கும். நல்லா தாராளமாக ட்ரை ஃப்ளவரில் பரட்டினாக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.